தாமஸ் பஸ்பி அப்படிங்கிறவர் 300 வருஷங்களுக்கு முதல்ல இங்கிலாந்துல வாழ்ந்த ஒரு பிசினஸ் மேன். அவர் கொஞ்சம் பார்க்கறதுக்கு கரடு முரடா இருப்பார். அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் அவர் மாமனாரோட சேர்ந்து ஒரு பார் நடத்தியிருக்காரு. அந்த பார்ல அவருக்கு பிடிச்ச ஒரு மரத்தால செய்யப்பட்ட நாட்காலி இருந்திருக்கு. அந்த நாட்காலி மேல மட்டும் அவருக்கு அப்படி ஒரு கண், அந்த நாட்காலியில யார் உட்கார்ந்தாலும் அவருக்கு அப்படி ஒரு கோபம் வருமா. அதனாலயே அவருக்கு பயந்துகிட்டே அந்த நாட்காலியில யாரும் உட்கார மாட்டாங்க. அவர் இல்லாத நேரங்கள்ல அந்த நாட்காலி தனியா வெறுமையா தான் இருக்கும். ஒரு நாள் இவரோட மாமனார் என்ன பண்ணிருக்கிறார், அந்த நாட்காலியில உட்கார்ந்துருக்காரு. இது இவருக்கு பிடிக்கல. அதனாலே என்ன பண்ணிருக்காரு, மாமனாரையும் அவரோட பொண்ணையும் வீட்டை விட்டே விரட்டி இருக்காரு. அது மட்டும் இல்லாம அடுத்த நாள் சொந்த மாமாவையே இவர் கொன்னிருக்காரு. கொலப்படுது ஏன் அப்படின்னு இவர்கிட்ட போலீசார் விசாரணை நடத்தினப்போ, எனக்கு பிடிச்ச நாட்காலியில என்னோட மாமனார் உட்கார்ந்துருந்தாரு, அதனால தான் நான் அவரை கொலை பண்ணேன் அப்படின்னு தைரியமா சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம். இதனாலேயே தாமஸ் பஸ்பிக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுச்சு.